நம்மளே வந்து வேற வெட்டி உட்காந்து பேசுறப்ப இந்த மாதிரி எங்க கல்யாணத்தை பத்தி அப்படின்னு கதை சொன்னாங்க நம்ம சிரிப்போம். ஆஃப்டர் மேரேஜ் பரிதாபங்கள் அவர் கேட்டுட்டாரு. இப்ப நீங்க சொல்லி ஆகணும் அதுக்கு பதில். ஃபர்ஸ்ட் இமோஷனல் ஆயிட்டீங்களே இல்ல டக்குனா வந்துட்டானோன்னு நினைச்சீங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டார்ல. ஆமா அவர் இங்க இருக்கணும், உங்க மத்தியில இருக்கணும்னு ஆசைப்பட்டதா அந்த பைட் அங்கி கொடுத்தாரு. சோ ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்க மனமார்ந்த நன்றி, தேங்க் யூ சோ மச். பட் இமோஷனல் ஆனது காரணம் என்ன? இல்ல அந்த மாதிரி ரொம்ப நாளா இருந்துட்டோம்ல ஒன்னாவே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்து அது ஒரு இதாயி. இல்ல எனக்கு புரியல இதுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கணும்னு தெரியல. கம்முன்னு இருக்கறதா பெட்டரா இருக்கு. எப்படி சொல்றேன், இல்ல நான் சொல்ல தெரியாம சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னா ஒன்னாவே தெரியும்ல, எங்க போனாலும் எங்க போனாலும் எதுக்கு போனாலும் எப்படி எங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே பார்க்கலாம். ரெட்டையர்கள் மாதிரி அப்படியே இருந்து. யார் அதிகமா நீங்க காதலிக்கிறீங்களா, லட்சுமியவா கோபியவா? ரெண்டு பேரும் தான் அதிகமானு கேட்டேன். அதிகமாக பிடிக்கும் என்ற கேள்விக்கு பதில் கூறவும். இந்த ஒயிட் சோஃபா வேற மாதிரி மாற போது. இப்போ இது தெரியுமா கோபிக்கு? தெரியுமா கோபி இருக்காரு அவர் போன்ல ஸ்பீக்கர்ல, அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்ப பாருங்க ஒரு செகண்ட், அவரை ஒரே ஒரு செகண்ட் பாருங்க. ஐ அம் ரியலி சாரி, நம்ம மோசம் போயிட்டோம் ப்ரோ. ஆனா அவர் முகத்துல தெரியதா இல்லையா? இவ்வளவு நேரம் இன்னசென்ட் எல்லாம் சொன்னீங்களே, எங்க இன்னசென்ட்? இன்னைக்கு தான் எல்லா உண்மையும் வெளிப்பட்டுச்சு. பட் உங்களுக்கு அதிகமா உலகத்துல நீங்க நேசிக்கிறது பிட்வீன் கோபி அண்ட் லக்ஷ்மி, லக்ஷ்மி தான். அது கேமரா பார்த்து சொல்லுங்க. லட்சுமி தான். அப்படி இல்ல, கோபியும் லட்சுமிக்கு மத்தியில நான் அதிகமாக நேசிக்கிறது லட்சுமி. ஏன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லவ் பண்ண கூடாதா சொல்லுங்க அப்போ? ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிக்கும். ரெண்டு பேரும் சொல்லுங்க. ரெண்டு பேரும் கோபியும் பிடிக்கும் லட்சுமியும் பிடிக்கும். பிடிக்கும் இல்ல, லவ் பண்றத பத்தி கேட்டிட்டு இருக்கு. லவ் பண்றேன், கோபியும் லவ் பண்றேன், லட்சுமியும் லவ் பண்றேன். ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ. இப்பதான் ஆப்டா இருக்கு அந்த 2222 சாங். இது எத்தனை நாளா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் இவரை பத்தி சொல்லுங்க, சுதாகர் பத்தி. சுதாகர் பத்தி எனக்கு தெரிஞ்சதுதாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு லேயர் வச்சுதான் எங்க கூட பழகுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. உண்மையை வந்து என்னன்னு எங்களுக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன குழந்தை மாதிரி சிரிப்பாரு, கியூட்டா நடந்துப்பாரு. எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் லிட்டில் கிட், யா இஸ் வெரி கியூட்டு. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு. அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே கோபமாக வரும். இன்னசென்ட்டாக இருக்கார், இன்னசென்ட்டாக இருக்கார். அப்போ நாங்களாம் இன்னசென்ட் இல்லையா, நாங்களாம் கியூட்டா இல்லையா, அது எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. தெரியல. ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷமாக பழகிருக்கீங்க அவர் கூட? அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஃபார் ஷோர். 5 இயர்ஸ். இந்த இன்னசென்ஸ் எதுக்குமே உடஞ்சதே கிடையாதுங்களா? எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு. இல்ல அவர் வேற பாருங்களேன், அந்த முட்டி ஆட்டி அந்த பயம், அந்த ஒரு ஷை டைப் வேற இருக்குல்ல, அந்த முட்டி வழியா இறக்கி விட்டுறாரு பூமிக்குள்ள. ஷைத் பத்தி தெரியல, பயம் வந்து அவங்க வைஃப் பக்கத்துல இருக்கறனால மேபி இருக்கலாம். இல்ல இல்ல, பயம் எல்லாம் இல்ல, பயம் இல்லையே. ஷைத் வந்து நிஜமாவே வைக்கப்படுவாரா இவரு? திஸ் இஸ் ஹிம். எப்பவுமே இல்ல, அவர் கோபம் வருமா வராதா? கோபமா? அது அவங்க கிட்ட போய் கேக்குறீங்களா? ரொம்ப கோபப்படுவாரு அவங்க மேலதான். ஆமா, அது வந்து எப்படி சொல்றது, பாசம் இருக்க இடத்துல அக்கறை இருக்க இடத்துல. ஆமா, அப்படி இல்லங்க. இப்ப நீங்க ஏதாவது கோபப்படுற மாதிரி கேள்வி கேளுங்க, ஞாபகம் வச்சுப்பாரு. அடுத்த வீடியோ ஷூட்டிங் பண்ணும் போது அதை அவன் மேல காட்டிடுவாரு. அப்படி அப்படிலாம் பண்ணதே இல்ல, எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புள்ள மேலதான் காட்டுறதா? இல்ல இல்ல இல்ல, இது வதந்தி.